இது தற்காலத்திற்கான ஒரு அகப்பயணம். பிலிப்ஸ் வெண்டல் என்ற அறிஞர் கூறுகின்றார், கிறிஸ்தவ மதம் அது ஒரு கனவு அல்ல, அது போராட்டம். கிறிஸ்தவ மதம் வெறும் கனவு அல்ல, அது போராட்டம். ஆம், கிறிஸ்தவாக வாழ்வது ஒரு போராட்டம், கிறிஸ்துவை போல் வாழ்வது ஓர் போராட்டம். உடைகள் கிழிக்கப்படும், உடல்கள் உடைக்கப்படும், சிலுவை கொடுக்கப்படும், உயிரும் எடுக்கப்படும், இத்தனையும் இழப்பது ஓர் போராட்டம். இனங்களை தாண்டி மனங்களை வளர்ப்பது ஓர் போராட்டம். இறக்கின்ற போதும் தன்னை இழக்கின்ற போதும் மன்னித்து வாழ்வது ஓர் போராட்டம். விளிம்புகளின் விலாசமாக இருப்பது ஓர் போராட்டம். பாதங்களை கழுவி முத்தங்களை அணிவது ஓர் போராட்டம். சிரசையும் சிலுவையையும் அன்பு செய்வது ஓர் போராட்டம். இதோ இந்த போராட்ட பயணத்திலே நம் உள்ளத்து உணர்வோடு இயேசு உரையாடி உறவாடி உடன் நடக்க அழைப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் குரலுக்கு நாம் கொஞ்சம் செவி கொடுப்போமா? என் பாசத்துக்குரிய மகனே மகளே, என்னோடு உட நடக்க வாஞ்சையோடு உன்னை அழைக்கின்றேன். மூன்று வருடம் நான் கடந்து வந்த பாதை, என்னோடு நடந்து வந்த கூட்டம், புதுமைகள், போதனைகள் எதுவும் இந்த பயணத்தில் இருக்காது. இது வழி நிறைந்த பயணம், புது வழியை தேடும் பயணம். எனக்காக அல்ல, எல்லாம் உனக்காக. உன் உருவமற்ற சிலுவைகளை உனக்காக சுமக்க போகின்றேன். உனது பாரங்களை பாவங்களை நான் சுமக்கின்ற போது என்னை நீ நம்பு. உன் சுமை எளிதாகும், உன் அகம் சுகம் காணும். உன் பலவீனங்களை நினைத்து என்னோடு நீ நடந்து வா. சிலுவையை மட்டுமல்ல, செல்லமாய் உன்னையும் ஏற்றுக்கொள்கின்றேன், உன்னையும் அரவணைக்கின்றேன். வரலாற்றை விட்டு உன் இதயத்தில் இடம் பிடிக்கவே விரும்புகின்றேன். ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக வழி நடந்து வருவாயா? என்னோடு வழி நடுக வருவாயா? உங்களை போய் சில்வேலாலே சொல்லி திருப்பி சொல்லி தாரு, அந்த பிளாட்டு ரொம்ப அநியாயமா இருக்கே, நீங்க ஏன் பேசாம இருந்தீங்க? ஏசப்பா, உங்களை சில்வேல அழிஞ்சு கொண்டு வாங்களே, சாக போறோம்னு உங்களுக்கு பயமா இல்லையா? ஏசப்பா, உங்களை அடைய போற சில்வ மரம் இதுதானா? அந்த கல்வாடி மரம் வரைக்கும் நீங்களே தான் அதை தூக்கிட்டு போணுமா? எப்படிதான் தூக்கிட்டு போக போறீங்களோ? ஏசப்பா, நானும் உங்க கூட வரட்டுமா? ஐயோ ஏசப்பா, கல்மாடி பிரிட்ஜில உள்ளதீங்களே, நல்லா அடிபட்டுச்சு. உங்களை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க, உங்களை கை தூண்டில் கெட்டி அடிச்சு அதை பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுதேன் தெரியுமா? சில்வை உங்களை அடிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்ன செய்யறது? மாதாவும் உங்க கூட வந்துட்டு இருக்காங்க. பாவம் மாதா, எப்படி அவங்களால தாங்கிக்கிற முடியும்? நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படியே ஓடி வந்து எங்க அம்மா என்னை தூக்குவாங்க தெரியுமா? எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏசப்பா, உங்களுக்கு ஏசப்பா ரொம்ப கலத்தி போயிட்டீங்களே. இங்கே இருக்கிறவங்கள யாருக்காகுது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணி இருக்கா? எல்லாரும் சுற்றின்னு வேடிக்கைதான் பாக்குறாங்க. நான் மட்டும் பெரியாரா இருந்தா நேரம் ஓடி வந்து உதவி செஞ்சுட்டேன்.
மரத்தையும் தூக்கிக்கிட்டு இவ்வளவு அரியையும் வாங்கிட்டு கீழே உண்டு எந்திடுச்சு. உங்களுக்கு அவ்வளவு வேதனை, எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு சபா. ஐயோ பாட்டு வரக்கூடாதா? இப்படி திரும்பவும் கீழே உள்ளதுங்களே. ஏசப்பா, அந்த கூட்டத்துல உங்களுக்காக அழுதிட்டு இருக்காங்களே, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே? ஏசப்பா பேசலாமா? ஏசப்பா, திருவாமரம் ரொம்ப கணக்குதா, தலையில முடிவால ரொம்ப கஷ்டமா இருக்கா. அழுவாய் மரம் பக்கத்துல வந்துருச்சா? மக்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க பட்டதுலாம் சரிதான். இப்ப உங்க உடம்புற ஒத்தி எடுக்கிற துணியையும் ரொம்ப அவமானமா இருக்கா? இங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? என்னால பேச முடியலப்பா. ஏசப்பா, சிறுமு மரத்துல அவங்கள வச்சு கையில ஆணியெல்லாம் அடிக்கிறாங்களே, ரத்தம்லாம் பீச்சிட்டு வருது, கால வேற ஆணி அடிக்கிறாங்க. ஏசப்பா, நான் கண்ணு மூடிக்கிறேன், நீங்க துடிக்கிறத பார்த்து என்னால தாங்க முடியல. ஏசப்பா ஏசப்பா, உள்முடினால உங்களால தலைய கூட சாய்க்க முடியலையே, தலசாய கூட இடம் இல்லையே. எவ்வளவு நாள் அப்படியே இருப்பீங்க ஏசப்பா? கையையும் காலையும் அசைக்க கூட முடியாம ஏசப்பா, எல்லாருமே சேர்ந்து உங்க உயிரை படைச்சிட்டாங்களே ஏசப்பா. ஏசப்பா, இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டே வந்தீங்க, இப்பதான் நீங்க இறந்து போயிட்டீங்களே. ஏசப்பா, இனிமே நான் யாரு கூட பேசுவேன்? மாறா உங்களை மடியில வச்சு அழுதுட்டே இருக்காங்களே, என் கூட மாறா பேசுவாங்களா? ஏசப்பா, மாதா என் கூட பேசினாங்க, ரொம்ப ஆறுதலா இருந்தது. இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க. ஏசப்பா, உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என் கூட இல்லை, அவங்களுக்கு கல்லறையும் இல்லை. ஆமா ஏசப்பா, சுனாமியில ரெண்டு பேரும் கடலுக்குள்ளயே போயிட்டாங்க. ஏசப்பா, எனக்கு யாரு இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்செலவியை கொண்டு உலகத்தை மீட்டெழுச்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் முதலாம் நிலை, குற்றவாளியாகிய நான். கொடுத்தார் கல்வாரி கல்வாரி
தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். பின்னே நானும் தீர்ப்பிடேன். இப்படி நான் உடைத்த இந்த வரிகள் என் ஞாபகத்துக்கு வருகின்றது. கோபப்பட்டேன், சாட்டை எடுத்தேன், உண்மைதானே. நீதி சாயும் போது ஜோதி ஏற்ற விளைந்தேன், உண்மைதானே. அன்பையும் பரிவையும் ஏழைகளோடு பகிர்ந்து கொண்டேன், உண்மைதானே. ஆனால் என்னவோ தெரியவில்லை, இன்று தீர்ப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். குற்றவாளி என்ற பெயரோடு இங்கு நிற்கும் போது என்னை அறியாமல் என் இதயம் கலங்கி போகின்றது. ஆனால் என் தந்தையின் திட்டம், என் இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதில் உறுதியாக நான் நிற்கிறேன். என்னோடு நியமினைவாயா? சபம், நீதியின் நிறைவை எங்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே, உண்மையின் ஒளிச்சுடரை எம்மேல் ஒளியச் செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டடைச்சித்தீரே சுவாமி. பாடல்களின் பாதையில் இரண்டாம் நிலை, என் தோல் மீது சிலுவை. சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எளிமையும் மனத்தாட்சியும் உள்ளவன் என்ற எனது வார்த்தைகள் இங்கே அர்த்தம் பெறுவதை நான் உணர்கிறேன். இந்த சிலுவையை அணைக்கும் போது உன்னை பாசத்தோடு அணைப்பதாக நான் உணர்கிறேன். உன்னை உருவாக்கிய நான் உன்னிடமே என்னை கை அளிக்கிறேன். உருவம் இல்லாத இந்த சிலுவையை நீ சுமந்து தவிக்கும் போது உன்னை தூக்கி நடப்பது, உன்னை தாய் போல் சுமப்பது உனது கால்களும் அல்ல, உனது கரங்களும் அல்ல. நானே உன்னை தூக்கி சுமந்து நடந்து கடந்து போகிறேன். என்னோடு நீயும் நடந்து வருவாயா? ஜெபம், எங்கள் சொல்லாலும் செயலாலும் பிறர் மனது மீது நாங்கள் ஏற்றிய சுமைகளுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, எம்மை மன்னித்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன. ஆமேன். Thank you.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை. முதன்முறை தடுமாறி விழுகிறேன். சாவு இப்படி வந்து என்னை அணைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சிலுவையின் பாரத்தை விட கூட நடந்து வரும் கூட்டத்தின் வார்த்தைகளும் ஏளனமும் தான் என்னை தடுமாறு வைக்கிறது. நான் படைத்த காற்று என்னை தொட்டு ஆறுதல் மொழிந்து விட்டு போகிறது. நான் படைத்த மண் என்னை தாயை போல் தாங்கிக் கொள்கிறது. உனக்காக சிலுவையே தூக்கியவன் நான், உனக்கு மேலும் சுமையேற்ற மாட்டேன். எனது நிலை கண்டு நீ பயப்படாதே, என் கூட நடந்து வா, என்னோடு இணைந்து வா, அது மட்டும் போதும். இதோ இதோ பார், மீண்டும் எழுகிறேன். என் கால்கள் பயணம் தொடர ஆவலாய் இருக்கிறது. என்னோட நீயும் எழுவாயா? சிவம், உடல் பலமாக இருந்தாலும் வாழ்க்கை போராட்டங்களில் சிக்கி உள்ளம் முடமாகி கிடக்கும் உம் மக்களை வலுவூட்டி காத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரத்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன. ஆமேன். உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் நான்காம் நிலை. என் முன்னே என் அன்னை. தாயின் பார்வை என் மேல் விழுகிறது. என்னை பார்க்கும் தருணத்தில் பெற்றெடுக்கும் போது கூட இப்படி வலி தேக்காது என் தாய்க்கு. சிறிய வயதில் அம்மா என்று ஓடும் போது தவறி விழுந்தாலே அள்ளி அணைத்து முத்தி அன்பை
ஊட்டியவள் இவள். இன்று மனதில் கனத்தோடு பார்வையால் என்னோடு பேசுகிறாள். அவளின் பாசப்பார்வை என்னை பக்குவப்படுத்துகிறது. கூட்டத்தில் ஒருவர் பார்வையிலும் கரிசனையும் இல்லை, கருணையும் இல்லை. ஆனால் என் தாயின் கண்ணில் கண்ணீரையும் கருணையையும் பார்க்கிறேன். என் உள்ளம் உறுதி பெறுகிறது. மகனே, இதோ இதோ நான் உன்னோடு இருக்கிறேன். நீ நல்லவன், சிறந்தவன், தூயவன், சென்று வா என்று கூறிய என் தாயின் மௌன ஒளியை நான் உணர்ந்து நான் தொடர்ந்து நடக்கிறேன். என் பாசம் உனக்கு புரிகிறதா? சபம். சோதனை நேரங்களில் அன்னையின் வழியாக ஆறுதல் பெற்று வாழ்வில் நிறைவு காண இறஞ்சுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன ஆமேன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அஞ்ச ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலவியை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடல்களின் பாதையில் ஐந்தாம் நிலை. தோல் கொடுக்கிறான் தோழன். விஸ்வரிக்க முடியாத வழியின் பிடியில் தத்தித்து கொண்டிருக்கிறேன். மெல்ல மெல்ல என் கால்களை எடுத்து வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் சாத்தியின் அதிகள் என்னை சாகதிக்கின்றன. என் உதடுகள் தண்ணீருக்காக தவம் கிடைக்கின்றன. தண்ணீர் என்று கேட்க சக்தியின்றி தடுமாறி போகின்றேன். நான் துக்கமும் துயரமும் என் மனதை வென்று நிரப்புகின்றது. என் வெளி தோற்றம் ஒரு பயணத்தை திரள் வேண என்ற பயத்தை பலருக்கு உருவாக்குகின்றது. திடீரென உணர்கிறேன், என் சிலுவையின் பாரம் குறைகிறது. நான் தோல் சாய என் சுமை தாங்க ஒரு தோல் என்னோடு இணைகிறது. ஒரு தோழன் எனக்கு துணையாய் வருகிறான். நீயும் எனக்கு தோல் கொடுப்பாயா? சபம். உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவருக்கு கருணையுடன் உதவிட நல்ல மனதை தந்திட இருகரம் கூப்புகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவனாமேன். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் ஆறாம் நிலை, புத்துயிர் தந்த புதுமை பெண். தோலை தொடர்ந்து அழுத்துகிறது, முள்முதி சிரசை சிதற்கிறது, இரத்தவம் வியர்வையும் கசிந்து கசிந்து என் கண்களின் மேல் பதற்கிறது, என் பார்வை நலிந்து போக்கிறது. நிறுத்தவும் முடியவில்லை, ஆனால் துளைக்கவும் முடியவில்லை. குழந்தையை போல் அழுது புலம்ப என் மனம் இணங்கவும் இல்லை. கஷ்டத்தில் இல்லையே நான் தத்தளித்து கொண்டிருந்த நேரம் திடீரென ஒரு வெல்லாதை என் முகத்தை ஒத்து காண்கிறேன். ஆறுதலாக இருக்கிறது, மீண்டும் என் முகம் பொலிவு பெறுகிறது. நிமிர்ந்து பார்க்கிறேன், புத்துயிர் குறித்த அந்த புதுமை பெண் என் கண் முன்னே கண்ணீரோடு நிற்கிறாள். அவளின் துணிவு என் மெய்சிலிக்க வைக்கிறது, என்னால் இன்னும் ஆவலோடு நடக்க வைக்கிறது. நீயும் துணைவு செய்வாயா? தவம், இரக்கம், அன்பு, உதவிடும் மனப்பான்மை, ஜப வாழ்வு, இவற்றை செயல்படுத்த துணிவும் வீரமும் பெற்று இயேசுவின் சீடர்களாக மாற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன ஆமீன். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றால் உம்முடைய திருச்செலவியை கொண்டு உலகத்தை மீட்டெழுச்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் ஏழாம் நிலை, இரண்டாம் முறையாக நான் பூமியை அணைக்கிறேன். மனித பலவீனம் அன்புக்கு நான் விரவெடுக்கல்ல, ஏனென்றால் நானும் மனிதன் தானே.
வாழ்வில் நம்பிக்கையை தொலை தவிர்க்கலாம், விளிம்பு நிலையில் தவிர்க்கலாம், துணிவு கொண்டு நடக்க வைத்தவன். ஆனால் இன்று நெற்கடியான சிலுவையில் என்னை தருமாற செய்கிறது. விழுந்த கிதர் பறக்கவா நான் விண்ணிலிருந்து வந்தேன்? இல்லை இல்லை, எதிர்பார் இழந்து நடப்பதே. உறுதியாக நான் இருக்கிறேன். கடல் சேடும் வர நடியை போல் நகர்ந்து கொண்டிருப்பேன் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். இதோ மீண்டும் எழுந்து நடந்து நான் போகிறேன். என்னோடு நீயும் நடந்து வருவாயா? தபம், உமது கட்டளைகளை மீறி பாவ செயல்களில் விழுந்து கிடக்கும் உன்னவரை தூக்கி நல்ல பண்புகளோடு பரிசுத்தம் உள்ளவர்களாக்க உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இறக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுன. ஆமேன். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. பாடகளின் பாதையில் எட்டாம் நிலை ஆறுதலாக அழுகை சத்தம். பயணம் எனக்கு புதுமையா இருக்கிறது, புதிராகவும் இருக்கிறது. என் கருணையின் பார்வையில் நலமடைந்தவர்கள், என் கரத்தின் தொடுதலால் குணமடைந்தவர்கள், என் வார்த்தையில் வல்லமை அடைந்தவர்கள் யாரையும் என்னால் இந்த பயணத்தில் ஊகிக்க முடியவில்லை. காரி துப்பும் அளவுக்கு ஏன் அவர்கள் கோபப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென கதறியாளும் பெண்கள் கூட்டத்தை காண்கிறேன். ஆறுதலா இருந்தாலும் அழுவது முடிவாக இருக்க கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். என் லட்சியத்தை இருதயத்தில் இருத்தி உங்கள் கடமைகளை நீங்கள் போய் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றேன். என் பயணத்தை நான் தொடர்கிறேன். எனக்கு உறுதுணையாய் நீ வருவாயா? சமூகத்தில் அநீதியான நடைமுறைகளால் காயப்படுகின்ற பெண்களுக்கு ஆறுதல் தந்து வாழ வைக்க உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவுன. ஆமேன். Yeah.
இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டடிச்சிட்டீரி சுவாமி. பாடுகளின் பாதையில் 9 நிலை 3 முறையாக நான் பூமியை தழுவுகிறேன். பயணத்தின் முடிவு வருகின்றது, உடலின் சோர்வுகள் போகிடவே பயணத்தின் உச்சத்தை எட்டும் போது இப்படி விழுந்து எழுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. என் பயணம் அவ்வளவுதான் என்று நகைப்பவர்களின் எண்ணத்தை உடைத்து எறுகின்றேன். அவர்களின் ஏளனத்தை எல்லாம் நான் தாண்டி வருகின்றேன். என் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற துணிந்து எழுந்து கடந்து போகின்றேன். வெளியே இருந்து வந்து எதுவும் நம்மை வீழ்த்துவதில்லை. நமக்குள் இருக்கின்ற ஆசைகள், சுயநலம், ஆதிக்க உணர்வுகள் தான் நமது இலட்சிய பயணத்தை தடுமாறச் செய்கின்றது என்பதை உனக்கு நான் உணர்த்த விரும்புகின்றேன். நான் உணர்ந்து நடக்கும் போது உன்னை ஆழமாய் நினைத்து பார்க்கின்றேன். உன்னை இன்னும் அன்பு செய்ய ஆர்வமாய் இருக்கின்றேன். என்னை நீ அன்பு செய்கின்றாயா? சபம், தொலைக்காட்சி, நுகர்வு கலாச்சாரம், ஆடம்பர வாழ்க்கைகளில் நம்பிக்கை வைத்து இறை நம்பிக்கையை மறந்த மக்கள் மனமாற்றம் பெற இறஞ்சுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மறித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைய பாற்றி அடைய கடவனாமேன். ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அஞ்ச ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டடிச்சிட்டீரி சுவாமி. ஆடைகளின் பாதையில் 10 நிலை ஆடைகள் அற்றவனாயிருக்கின்றேன். மானம் மிக முக்கியம் அல்லவா? என் மனம் வருந்தி கிடக்கின்றது. எல்லோரும் விலகிவிட்ட நிலையிலும் என் ஆடைகளை என்னை விட்டு போக மறுக்கின்றன.
இரத்தமும் வியர்வையும் ஈரமுமாக கனத்து கிடக்கின்றது எனது ஆடை. இறுதியாக என் மானத்தை பரிகாசப்படுத்த ஆடையை களைந்தெடுக்க திட்டமிடுகின்றார்கள். ஐயோ, என்ன செய்வேன்? சாட்டியால் அடித்து அடித்து என் தோளோடு ஒட்டி போன அந்த ஆடை உரிந்தெடுக்கின்றார்கள். புண்களும் இரத்த கசிவுகளும் என்னை வழிவிளக்க வைக்கின்றது. வெட்கம் என்னை நிரப்புகின்றது. கோணி குறுகி கலங்கி நிற்கின்றேன். அனைத்தையும் இழந்த நிலையில் உன்னை நான் நினைத்து பார்க்கின்றேன். மனதில் உறுதி பெறுகின்றேன், எனது நிலை நீயும் உணர்வாயா? சபம். அதிகார சக்திகளினால் அவமானப்படுத்தப்படும் மக்களுக்காகவும், சிறைச்சாலைகளில் மனித மாண்பு சிதைக்கப்படும் மக்களுக்காகவும் ஆறுதல் தர வேண்டி நிற்கின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன் ஆமேன். அடித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நன்றால் உடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மட்டரிச்சித்தீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் பதினோராம் நிலை. சிலுவையோடு சிலுவையாகிறேன். பயணத்தின் இறுதியில் நிற்கின்றேன். எனது உயிர் மட்டும் என்னோடு இருக்கிறது. எந்தவித இரக்கமும் இன்றி என்னை இழுத்து சென்று கிடத்தி இருக்கும் சிலுவையில் படுக்க வைக்கிறார்கள். வேதனை வெந்த கிறக்கம், கரங்களை விரித்து ஆணிகளால் துளை இருக்கிறார்கள். என் கால்களை இழுத்து கட்டி அரைக்கிறார்கள். இப்படி ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உன் சுமைகளே, உன் துயரங்களே தாங்குகின்றேன். என்பதை மட்டும் மறந்து விடாதே. உண்மையில் என் அன்பை வெளிப்படுத்த இதற்கு மேல் எனக்கு வேறு வழி எதுவும் தெரியவில்லை. இதை நீ உணர்கிறாயா? சபம். நிரந்தரமில்லா உலகில் நிலையானது என நினைத்து நாங்கள் செய்கின்ற பாவ செயல்களை மன்னித்திட உமது சிலுவை துன்பங்களோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவன் ஆமேன். வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மட்டடிச்சித்தீரே சுவாமி. பாடகரின் பாதையில் 12 நிலை. மரணத்தில் ஜனனமாகிறேன். கடந்த அன்பு இது உலகினை வென்ற உள்மை இது சிலுவை மரத்தின் இணைக்கப்பட்டு இடையில் சிலுவையின் பிடியில் நான், வேதனையின் விளிம்பில் சிலுவையின் அடியில் என் தாயையும் என் அன்பு சேடனையும் பார்க்கிறேன். என் கண்கள் என்னை அறியாமல் நிரம்புகிறது. என் இதயம் ஏங்குகிறது. எதையோ இழப்பது போல் என் மனித பலவீனம் பாடாய்படுத்துகிறது. என் தந்தையே, என் தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தேன் என்ற வேதனையின் விளிம்பில் கலங்குகிறேன். தாகம் எடுக்கிறது. என் கண்கள் மங்கிக் கொண்டு போகிறது. மூச்சு காற்று வர மறுக்கிறது. மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து இருட்டை சுமக்கின்றன. என் மேலே இதோ இதோ உனக்காக சாவை அணைக்கின்றேன். என் தாயின் முன்னே என் மூச்சு காற்றை முறித்துக் கொள்கிறேன். உனக்காக, எல்லாம் உன்மேல் வைத்த அன்புக்காக. என் அன்பு உனக்கு புரிகிறதா? சபம், உண்மையே உற்று நோக்கினோம், உறுதியாய் பற்றி கொண்டோம், உயிர் பிழைத்தோம், உமக்காகவே வாழ்வோம், உண்மையே நம்புவோம். இறைவா, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசிகளின் ஆத்மங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இழைப்பாற்றி அடைய கடவனாமே. உமக்கு நன்றி அந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உம்முடைய திருச்சிலவையை கொண்டு உலகத்தை மீட்டடிச்சு தீரே சுவாமி. பாடகரின் பாதையில் 13 நிலை. மீண்டும் நான் தாயின் மடியில். என்னை சுமந்த போது குதூகலித்த என் தாய், ஆராரோ பாடிய என் தாய், இன்று என் உயிரற்ற உடலை சுமந்து பரிதவிக்கும் நிலை பார்க்கின்றேன். என் வாழ்வும் சாவும்
இப்படித்தான் நிகழும் என்று என் தாயின் இதயத்தில் நான் பிறந்த போதே வாழ் ஊடுருவிற்று. இருந்தாலும் தன் செல்ல மகனை இப்படி பார்க்க எந்த தாய் விரும்புவாள்? இதோ நான் பெற்ற அளவிட முடியாத அன்பை நீயும் பெற அனுபவிக்க என் தாயை இந்த மாநிலத்திற்கு தாயாக தருகின்றேன். அவளின் பாசத்திலே வளர்ந்து கொள். அவள் என்னிடம் பருந்தி பேசி உங்களுக்கு என்றும் துணையாக இருப்பாள். என் அன்பை நீ உணர்கின்றாயா? தபம் உறவாய் எம்மிலே நிறைந்திடும் அன்னையே, எங்கள் கண்ணீரை மாற்றி உறுதியான நம்பிக்கையில் வாழ வரம்பேண்டி நிற்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இறக்கத்தால் நித்திய இளைப்பாற்றியுடைய கடவனாமே. ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அடைந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உம்முடைய திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டடைச்சிட்டீரே சுவாமி. பாடுகளின் பாதையில் 14 நிலை எல்லாம் நிறைவேறித்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடு களைவதற்கு வந்த என் பயணம் இதோ நிறைவு பெறுகிறது. நான் விண்ணகத்திற்குரியவன் என்று உணராமல் மண்ணகத்தில் புதைக்க முடிவு செய்கிறார்கள். இடலில்லாமல் என் உடல் கிடக்கும் நிலையை பார்த்து என் மனம் நொந்து போகிறது. என் தந்தையின் திட்டம் இதுவாக இருக்கும் போது மானிடர் என்ன செய்ய முடியும்? யாரையும் இறக்க செய்வது இழிவான செயல், வாழ வைப்பதுதான் சவால் என்பதை இதயம் உணர வேண்டும், மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக என்னையே இதோ நான் கொடுக்கிறேன். பாதைகள் மாறலாம், பாதங்கள் மாறாமல் ராகங்கள் மாறலாம், தாளங்கள் மாறாமல் வாழ்வின் தொடர் பயணத்திலே என்னோடு வழிநடந்து வாருங்கள். நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன். செபம் நிலையில்லா உலகம், நிலையற்ற வாழ்வு என்பதை உணர்ந்திருந்தாலும் இறைவனோடு இணைய உண்மையான விசுவாசத்தில் உறுதி கொள்வோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மருத்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றியடைய கடவன ஆமீன்.